அநேகருடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரிவர செய்யாதபடியினால் அனுபவிக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஊழியரை நான் அறிவேன். அவரை தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தரிசனத்தை கொடுத்து அழைத்தார். அவர் அங்கு ஊழியத்திற்கு சென்றார். ஆமீன். அந்த இடம் அவர் விரும்புகிறபடி அவருக்கு அமையவில்லை. சூழ்நிலை தனக்கு சாதகமாக இல்லை என்று நினைத்துவிட்டு தான் விரும்பிய இன்னொரு இடத்தில் 7.5 ஆண்டுகள் கடினமாய் உழைத்தார், கடினமாய் உழைத்தார். ஆனால் அந்த இடத்திலே அனுகூலங்கள் இருந்தது, நேசிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை, அவர் விரும்புகிற அளவிற்கு தேவ சித்தம் நிறைவேறவே இல்லை. 7.5 ஆண்டுகளை தொலைத்து விட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அனுப்பின இடத்திற்கு போ. எப்பொழுது திரும்பி வந்தார், இன்றைக்கு அவருடைய சபையில் 2000-க்கும் அதிகமான மக்கள் ஆராதனை செய்கிறார்கள். ஐயா, ஆண்டவர் நம்மை உருவாக்க வேண்டுமானால் நாம் சரியானதை செய்ய பழக வேண்டும், தீமையானவைகளை விலகணும். எது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை? கீழ்ப்படியாமையா, இணங்காமையா, பெருமையா, மன்னியாமையா? எது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதோ அதை எடுத்து எரிந்து விடும் பொழுது ஜெயம், சமாதானம், நன்மை, தேவ சித்தம், அர்ப்பணிப்பு, மகத்துவம், எதிர்காலம் அது நம்மை தேடி வரும். பைபிள் சொல்லுது, நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும். நாம் பின்னால நடக்க வேண்டியது வராது, நன்மையும் கிருபையும் என்னை. ப்ரமோஷன் என்கிட்ட சொல்லு, வரட்டா வரட்டா வரட்டான்னு கேட்கும். உயர்வு என்கிட்ட சொல்லு, நான் வரட்டுமா. ஆத்மா என்ன தேடி வரும். ஆமென். நான் சொல்ல, நான் கிறிஸ்துவை, அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களையும், ஆமென், கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகி. நாம் கிறிஸ்துவை சரியாக பின்பற்றினால் ஜனம் கண்டிப்பாக நம்மை பின்பற்றும். அல்லேலூயா. ஆனால் நாம் வழிவிலகி சென்று விடக்கூடாது. உலகத்தை பார்த்து நல்லா கவனிங்க, நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு, காலையில் சொன்னேன், நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. ஆனால் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு வந்துச்சு. ஆனால் வழியில் எதை பார்த்தாங்க? அரண்மனையை பார்த்தாங்க. நிறைய பேருடைய பிரச்சனை அரண்மனை தெரியாததை வரதைக்கும் ஜபத்திற்கு குறைவே இல்லை, ஆராதனைக்கு குறைவே இல்லை, ஆமை துதிப்பதற்கு குறைவே இல்லை. எப்போ அரண்மனையை பார்த்துட்டாங்களோ நட்சத்திரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஆமை கஷ்டப்பட்ட காலத்தில், வறுமை, வேதனை, பாடுகள், கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் ஆராதனையா முதலாக இருப்பாங்க, உபவாச கூட்டமாக முதலாக இருப்பாங்க, காத்திருப்பு கூட்டமாக முதலாக இருப்பாங்க, பைபிள் ஸ்டடியா ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பாங்க, கன்வென்ஷனா, ஐ மீன் தோத்திரம் வீட்டில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம், சர்ச்சில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம், கார் பார்க்கிங்கில் பார்த்தாலும் அவனை தான் பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோடனே பிரதர் என்ன காணும், I am so busy. சுவாலி முடிஞ்சு ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிரதர் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்களா? பக்கத்தில் கேளுங்க, எப்படி பிஸியா? கேளுங்க, பிஸியான்னு கேளுங்க. இருக்கிறது போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, பிஸியா. அதாவது எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை அவ்வளவுதான். ஆராதனை கத்தருக்கு, ஜபம் கத்தருக்கு, ஆண்டவருடைய காரியத்தை விடவே கூடாது. நான் சொல்ல சரிதானா? கத்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார், கத்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், கத்தர் கனப்படுத்திக் கொண்டே இருப்பார். அமீன்.